இன்னைக்கு வீடியோவில் டிப்ளோப்பியா சார்ட்டிங் பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோவை நான் ரெண்டு பார்ட்டாக அப்லோட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் டிப்ளோப்பியா சார்ட்டோட பேசிக்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட்டில் தான் டிப்ளோப்பியா சார்ட்டிங் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறது, அதை எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது, அண்ட் ரிசல்ட்ஸை எப்படி இன்டர்ப்ரெட் பண்ணுறது அப்படின்றத எக்ஸாம்பிள்ஸோடு பார்க்கலாம். முதல்ல டிப்ளோப்பியா சார்ட்டிங்னா என்னதுன்னு பார்ப்போம். இது ஒரு சப்ஜெக்டிவ் மெத்தட். ஏன்னா பேஷண்ட்டோட ரெஸ்பான்ஸ் வச்சு தான் நம்ம இந்த டெஸ்ட்டோட ரிசல்ட்ஸே எழுத போகிறோம். டபுள் விஷன் கம்ப்ளைண்ட் சொல்கிற பேஷண்ட்டுக்கு அவங்களோட 9 பொசிஷன் ஆஃப் கேஸ்லையுமே வந்து இந்த டிப்ளோப்பியா சார்ட்டிங் நம்ம பண்ணுவோம். ஸோ எந்த கேஸில் அவங்களுக்கு டிப்ளோப்பியா மேக்ஸிமமாக இருக்குதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அதை வச்சு தான் அவங்களோட எந்த எக்ஸ்ட்ராகுலர் மசில் அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்றத சொல்ல முடியும். டிப்ளோப்பியா சார்ட்டிங் பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ராகுலர் மசில் பேரலைசஸ் ஆயிருக்கு, சிங்கிள் மசில் மட்டும்தான் அஃபெக்ட் ஆயிருக்குன்னா அதை நம்ம இன்டர்ப்ரேட் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும். இதே மல்டிபிள் மசில்ஸ் இன்வால்வ் ஆயிருந்ததுன்னா நமக்கு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். நமக்கு தெரியும் எக்ஸ்ட்ராகுலர் மசில்ஸ் வந்து 6 இருக்குது, 4 ரெக்டஸ் மசில், 2 ஆப்ளிக் மசில்ஸ். ஸோ இதோட ஆக்ஷன்ஸ் நம்ம தெரிஞ்சால் தான் நமக்கு ரிசல்ட் இன்டர்ப்ரேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறப்போ சைடில் வந்து எக்ஸ்ட்ராகுலரோட மசில் ஆக்ஷன் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. டிப்ளோப்பியா அதாவது டபுள் விஷன் வந்து ரெண்டு டைப்ஸ் இருக்குது. ஒன்று பைனாகுலர் டிப்ளோப்பியா, இன்னொன்று மோனாகுலர் டிப்ளோப்பியா. பைனாகுலர் டிப்ளோப்பியான்றது என்னென்னா நம்ம ரெண்டு கண்ணையும் திறந்து பார்க்குறப்ப மட்டும்தான் நமக்கு டபுள் இமேஜ் தெரியும். இதே நம்ம ஒரு கண்ணை க்ளோஸ் பண்ணி பார்க்குறப்போ அந்த இமேஜ் வந்து சிங்கிளாக தான் இருக்கும். மோனாகுலர் டிப்ளோப்பியான்றது நமக்கு ரெண்டு கண்ணும் சேர்த்து பார்க்குறப்ப பெருசாக தெரியாது, பட் ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஐயில் மட்டும் நம்ம பார்க்குறப்ப மட்டும்தான் டிப்ளோப்பியா தெரியும். பைனாகுலர் டிப்ளோப்பியா மோஸ்ட்டாக எதனால் வரும்னா ஸ்குவிண்ட் இல்லை ஸ்ட்ராபிஸ்மஸ்ன்னு சொல்லுவோம், அதனால் இல்லை ஸ்ட்ரோக் இல்லை ஹை டயபெட்டிஸ் அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ்னால கூட சம்டைம்ஸ் டிப்ளோப்பியா வர சான்ஸ் இருக்குது. அண்ட் பிரெயின் டியூமர் இல்லை தைராய்டு ஐ டிசீஸ். அண்ட் மோனாகுலர் டிப்ளோப்பியா வந்து மோஸ்ட்டாக ரிஃப்ராக்டிவ் அப்னார்மலிட்டிஸ் இருந்தால் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் கேட்ராக்ட் இருக்குது, இல்லை கார்னியல் ட்ரைனஸ் இருக்குது, ஹை அஸ்டிக்மேட்டிசம், இல்லை கெரட்டோகோனஸ், இந்த மாதிரி டைம்லலாம் நம்ம மோனோகுலர் டிப்ளோப்பியா பார்க்க முடியும். அண்ட் சம் ட்ரக்ஸ்னால கூட மோனோகுலர் டிப்ளோப்பியா வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஓபியாய்ட்ஸ் இல்லை ஆன்டி சீஜர் மெடிசன்ஸ் இருக்கிறவங்களுக்கு கூட வெரி அக்கேஷ்னலாக இந்த டிப்ளோப்பியா பார்க்க முடியும். நம்ம பேஷண்ட்க்கு மோனோகுலர் டிப்ளோப்பியான்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் பின்ஹோல் வச்சு டிப்ளோப்பியாவில் எதுவும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்றதை செக் பண்ணணும். இன்கேஸ் பின்ஹோல் வச்சு டிப்ளோப்பியா இல்லாமல் போச்சு அப்படின்னா ரிஃப்ராக்டிவ் கண்டிஷன்ஸ்னால தான் அவங்களுக்கு டிப்ளோப்பியா இருக்குன்னு அர்த்தம். இதே நம்ம பின்ஹோல் வச்சும் பேஷண்ட்டுக்கு டிப்ளோப்பியா ஸ்டில் தெரியுது அப்படின்னா செரிப்ரல் மோனோகுலர் டிப்ளோப்பியாவாக இருக்கக்கூட சான்ஸ் இருக்குது. பட் இது வந்து எக்ஸ்ட்ரீம்லி ரேர். பிரெயினோட ஆக்சிபிட்டல் லோபில் நமக்கு ப்ராப்ளம் இருந்தால் தான் இந்த செரிப்ரல் மோனோகுலர் டிப்ளோப்பியா வரும். அடுத்தது பைனாகுலர் டிப்ளோப்பியா இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு பர்சியூட் அண்ட் செகாட்ஸ் நார்மலாக இருக்கான்னு பார்க்கணும். பர்சியூட் அப்படின்னா ஸ்லோ ட்ராக்கிங் ஐ மூமெண்ட், செகாட்ஸ் அப்படின்றது வந்து ரேப்பிட் ஐ மூமெண்ட். இந்த ரெண்டு மூமெண்ட்டும் கான்ஜுகேட்டாக இருக்கான்றதை பார்க்கணும். அதாவது ஒரு கண்ணை விட இன்னொரு கண்ணை ஃபாஸ்ட்டாகவோ இல்லை ஸ்லோவாகவோ ஒர்க் ஆகக்கூடாது. இந்த ரெண்டு மூமெண்ட்டுமே வந்து ரெண்டு கண்ணுமே ஈக்குவலாக பண்ணணும். இந்த மூமெண்ட்டில் எதுவும் லேக் இருக்கான்றதை நோட் பண்ணணும். அண்ட் அடுத்தது ஆக்குலர் மிஸ்அலைன்மெண்ட் இருக்கான்றதை பார்க்கணும். ஸோ ஸ்குவிண்ட் இருந்துச்சுன்னா அந்த ஸ்குவிண்ட் காமிட்டன்ட் டீவியேஷனாக இருக்கா இல்லை இன்காமிட்டன்ட் டீவியேஷனாக இருக்கான்னு செக் பண்ணணும். காமிட்டன்ட்னா 9 பொசிஷன் ஆஃப் கேஸ்லேயும் வந்து ஸ்குவிண்டோட டிகிரி வந்து ஒரே மாதிரி இருக்கும். இன்காமிட்டன்ட் டீவியேஷன்ஸ்னால் ஏதாவது ஒரு இல்லை ரெண்டு பொசிஷன் ஆஃப் கேஸில் வந்து டீவியேஷன் ஜாஸ்தி ஆகலாம். அடுத்தது டைப்ஸ் ஆஃப் டிப்ளோப்பியா. ஸோ இந்த டைப் எதை பேஸ் பண்ணினா பேஷண்ட் வந்து டிப்ளோப்பியா கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்கன்னா அந்த டிப்ளோப்பியா எந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற சொல்கிறது தான் இந்த டைப்ஸ். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் ஹாரிசாண்டல். ஸோ ஒன்று பக்கத்தில் ஒன்று சைட் பை சைடு இருக்கிறது தான் வந்து ஹாரிசாண்டல். அடுத்தது வேர்ட்டிக்கல். நம்ம பார்க்குற இமேஜ் மேலேயும் கீழேயும் தெரிகிறது அப்படின்னா அது வேர்ட்டிக்கல். டயக்னல்னால் ஒரு இமேஜ் பக்கத்தில் இன்னொரு இமேஜ் டில்ட்டடாக தெரியும். ஸோ அது வந்து டயக்னல் டிப்ளோப்பியா. நம்ம டிப்ளோப்பியா சார்ட்டிங் பண்ணுறப்போ இந்த மூணுமே வந்து பேஷண்ட்டை கேட்கணும். பிகாஸ் ஹாரிசாண்டல் டிப்ளோப்பியா வந்து மோஸ்ட்டாக ரெக்டஸ் மசில் பால்சி அதாவது லேட்ரல் அண்ட் மீடியல் ரெக்டல் பால்சியை தான் நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி வேர்ட்டிக்கல் டிப்ளோப்பியா வந்து சுப்பீரியர் இல்லை இன்ஃபீரியர் ரெக்டஸ் மசில் பால்சியில் பார்க்கலாம் இல்லை ஆப்ளிக் மசில் பால்சியில் பார்க்கலாம். அண்ட் டயக்னல் டிப்ளோப்பியா வந்து மோஸ்ட்லி
oblique muscles, superior oblique இல்லை inferior oblique. ஸோ இந்த மசிலோட பால்சியில் தான் நம்ம டைகனல் டிப்ளோப்பியா பார்க்க முடியும். ஸோ இந்த எல்லா டைப்ஸ் ஆஃப் டிப்ளோப்பியா தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு ஓரளவுக்கு எந்த மசிலை வந்து கரெக்டாக லொக்கேட் பண்ணுறது அப்படின்னு தெரியும். டிப்ளோப்பியான்றது ஒரு இமேஜ் வந்து எக்ஸாக்டாக அதே மாதிரி இன்னொரு இமேஜ் வந்து தெரியாது. டிப்ளோபிக் இமேஜில் வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் இருக்க தான் செய்யும், ஏன்னா அது வந்து ஒரிஜினல் இமேஜ் கிடையாது. ஸோ பேஷண்ட்டுமே வந்து ரெண்டு சொல்கிறாங்க அப்படின்னா நமக்கு எது ஒரிஜினல் இமேஜ் எது டிப்ளோபிக் இமேஜ் அப்படின்றத கண்டுபிடிக்க தெரியணும். தி டைரக்ஷன் ஆஃப் டிப்ளோபிக் இமேஜ் இஸ் ஆல்வேஸ் ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் டிவியேட்டிங் ஐ. அதாவது ஐ வந்து எந்த பக்கம் மூவ் ஆயிருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் தான் நமக்கு டிப்ளோபியா இமேஜ் வந்து தெரியும். அது இப்போ எக்ஸாம்பிள்ஸோடு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் இருக்க எக்ஸாம்பிள் பார்ப்போம். ரைட் ஐ நார்மலாக இருக்குது, லெஃப்ட் ஐ வந்து ஈசோ டிவியேஷன் இருக்குது. ஸோ லெஃப்ட் ஐ வந்து ரைட் சைடடாக உள்ளே போயிருக்கு, ஆனால் டிப்ளோபிக் இமேஜ் வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது. நான் க்ரீன் கலரில் மார்க் பண்ணியிருக்கிறது வந்து டிப்ளோபியாவோட இமேஜ். அடுத்த எக்ஸாம்பிள் ரைட் சைடில் பார்க்கலாம். ரைட் ஐ நார்மலாக இருக்குது, லெஃப்ட் ஐ எக்ஸோ டிவியேஷன், அதாவது லெஃப்ட் சைடடாக மூவ் ஆயிருக்கு. பட் இங்கே டிப்ளோபிக் இமேஜ் வந்து ரைட் சைடில் இருக்குது. ஸோ ஈசோ டிவியேஷனில் டிப்ளோபியா வந்து அன்க்ராஸ்ட் இமேஜஸ் இருக்கும், அண்ட் எக்ஸோ டிவியேஷனில் இமேஜஸ் எப்போவுமே க்ராஸ்டாக தான் இருக்கும். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஈசோவில் இமேஜஸ் வந்து க்ராஸ் ஓவர் ஆகாது. ஸோ ரைட் ஐயில் பார்க்குற இமேஜ் ரைட் சைட்லேயும் லெஃப்ட் ஐயில் பார்க்குற இமேஜ் லெஃப்ட் சைட்லேயே தான் தெரியும். பட் எக்ஸோட்ரோபியாவில் இமேஜ் ரெண்டும் க்ராஸ் ஓவர் ஆகி ரைட் ஐயோட இமேஜ் லெஃப்ட் சைட்லேயும் லெஃப்ட் ஐயோட இமேஜ் ரைட் சைட்லேயும் தெரியும். ஹைப்பர் ட்ரோபியாவில் வந்து இமேஜ் கீழே இருக்கும். ஹைப்பர் ட்ரோபியான்றது டிவியேஷன், கண்ணு வந்து மேலே போகும் பட் இமேஜ் வந்து கீழே தெரியும். அதே மாதிரி ஹைப்போட்ரோபியா, அதாவது கண்ணு கீழ்ப்பக்கமாக டிவியேட் ஆகிருக்கப்போ இமேஜ் வந்து மேலே ஹையராக தெரியும். இது ரெண்டும் வெர்டிக்கல் ட்ரோபியா. அடுத்தது டார்ஷனல் ட்ரோபியா, எக்ஸ் சைக்ளோட்ரோபியா, அதாவது கண்ணு ரொட்டேட் ஆகி வெளி பக்கமாக போகிறப்போ இமேஜ் வந்து இன்டாட் உள் பக்கமாக திரும்பி இருக்கும். அதே கண் உள் பக்கமாக திரும்பி இருக்கப்போ இமேஜ் வந்து வெளி பக்கமாக டிவியேட் ஆகிருக்கும். இந்த வீடியோவோட கண்டினியூவேஷன் பார்ட் டூவில் இருக்குது. அதில் டிப்ளோபியா சார்ட்டிங்கை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறது அண்ட் பெர்ஃபார்ம் பண்ண டெஸ்ட்டை எப்படி ரெக்கார்ட் பண்ணணுன்றதை பார்க்கலாம், அண்ட் அந்த டெஸ்ட்டோட ரிசல்ட்ஸை எப்படி இன்டர்ப்ரெட் பண்ணணுன்றதை பார்க்கலாம் வித் எக்ஸாம்பிள்ஸோட.